கல்யாண் அப்படிங்கிற நேம் கேட்டோன்னே நமக்கு ஞாபகம் வருது பிரபு சாரும் ஜுவல்லரியும் தான். பட் கல்யாணில் பார்த்தோம் அப்படின்னா ஜுவல்லரி மட்டும் இல்லை, நிறைய செக்ஷன் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, சில்க்ஸ் இருக்குது, டெவலப்பர்ஸ் இருக்குது, சாரீஸ் இருக்குது, கல்யாண் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய ப்ராஜெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதோட மேனேஜிங் டைரக்டர் தான் டிஎஸ் கல்யாணராமன் சார். த்ரிஷூரில் 1993 50 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு பிஸ்னஸ் டைக்கானா க்ரோ ஆகி நிற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்க்கும்போது நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸ் இருக்குது, ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட வெயிட் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாலேயே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் ஜெட் ஓன் பண்ணுற குரூப் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட கல்யாண் குரூப் தான். 2012 எம்ப்ரையர் பிராண்டோட ஃபெனம் 100 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதோட காஸ்ட் அப்போ பார்த்தோம் அப்படின்னா 30 crore. ஸோ அதில் டோட்டலாக பார்க்கும்போது 7 பேர் ட்ராவல் பண்ணி போக முடியும். இதோட ஹையஸ்ட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 864 km/h. ஒன்ஸ் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக பார்க்கும்போது 2182 km வரையும் ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த பார்ட் நம்ம போனோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணி போக முடியும். பட் வேறு கண்ட்ரீஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ரேஞ்ச் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஒரு ப்ரைவேட் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வாங்குறது கூட பார்த்திங்க அப்படின்னா ஈஸி தான். பட் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். அண்ட் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஜெட்டில் நீங்கள் 1 hour ஃப்ளைட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோ யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கல்யாண் குரூப்ஸோட ஹெலிகாப்டர் பெல் 427. ஸோ எல்லாருமே டவுட் வந்திருக்கலாம், ப்ரைவேட் ஜெட் இருக்குது அதுக்கப்புறமா எதுக்கு ஹெலிகாப்டர் வாங்குறாங்க அப்படி டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கலாம். இதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குது. காமனாக ஒரு ப்ரைவேட் ஜெட் பார்த்தோம் அப்படின்னா டேக் ஆஃப் பண்ணதுக்கு சரி, லேண்டிங் பண்ணதுக்கு சரி, ஏர்போர்ட் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம ப்ரைவேட் ஜெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எங்கே தான் மோஸ்ட்லி கொண்டு போக முடியும் அப்படின்னு விஷயம் பார்க்கும்போது எந்த ஊர்லலாம் ஏர்போர்ட் இருக்கோ நீங்கள் அங்கே தான் போக முடியும். மற்றபடி வேறு ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு வில்லேஜுக்கு போகிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு ப்ரைவேட் ஜெட் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹெலிகாப்டர் வாங்குறாங்க. ஹெலிகாப்டர் வாங்கும்போது என்ன பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் லேண்டிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஏரோட்ராமுக்கு போக வேணாம், ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகாமலே நீங்கள் லேண்டிங் பண்ணுறதுக்கு எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஈவன் பார்க்கும்போது வீட்டுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, இப்போலாம் லேண்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்துச்சு. அதனால் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 48 crore. டியூவல் இன்ஜினியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக பார்க்கும்போது 2+6 seat கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 2 பார்த்தோம் அப்படின்னா பைலட் அண்ட் கோ பைலட்டுக்கு, மிச்சம் 6 பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சருக்கு அவைலபிளாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இதோட இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி வாங்கியிருக்காங்க. அவங்க குட்டியாக ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டீரியர் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக பார்க்கும்போது மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 259 km/h வருது. ரேஞ்ச் பார்க்கும்போது 730 km வருது. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 730 km வரைக்கும் தான் நம்ம ஒரே டைமில் ட்ராவல் பண்ணி போக முடியும். காமனாக ஹெலிகாப்டர் பார்க்கும்போது ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இதில் ஆப்ரேட்டிங் காஸ்ட் சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹவர் நீங்கள் ஃப்ளைட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா 100,000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எம்ப்ரையர் லெகசி 650. இந்த பிராண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கி ஜானி தான் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லை ஷிவ்நாடாரும் இதான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைசிங் பார்த்தோம் அப்படின்னா 139 crore rupees வருது. பட் சின்ன விஷயம் இருக்குது, இதை கல்யாண் குரூப்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்க ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 175 crore rupees. ஸோ நமக்கு ஒரு டவுட் வந்துக்கலாம், ஏன் இந்த ஒரு கேப் அப் இருக்குது அப்படின்னு விஷயம். இதில் மெயினாக பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. மெயினாக பார்க்கும்போது வைஃபை, கான்ஃபரன்ஸ் ரூம், ஒரு டெலிஃபோன் ஃபெசிலிட்டி, என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களையும் ரீ அரேஞ்ச் பண்ணி சூப்பராக மாடிஃபை பண்ணி வாங்கியிருக்காங்க. இது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் சார்ஜஸ் வரும். இதனால தான் நம்ம பார்க்கும்போது 175 crore rupees வந்திருக்கு. அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 850 km/h. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்க்கும்போது 7200 km வருது. காஸ்ட் பர் அவர் பார்த்தோம் அப்படின்னா 282,000 வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹவர் ஃப்ளைட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 282,000 நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இதில் 2 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரெண்டுமே ரோல்ஸ் ராய்ஸ் பிராண்டோட இன்ஜின்ஸ். இந்த ப்ரைவேட் ஜெட் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்குது. மோஸ்ட்லி இன்டர்நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஜெட்டை அமிதாப் பச்சனோட ப்ரைவேட் ஜெட் சொல்லி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு 2 பிராண்ட் அம்பாசிடர் இருந்துட்டு இருந்தாங்க, பிரபு சாரும் அமிதாப் பச்சன் சாரும். ஸோ அவங்க மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா 2 பிரபு சாரும் சரி, அமிதாப் பச்சன் சாரும் சரி, ரெண்டு பேரும் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணி போகும்போது மோஸ்ட்லி இவங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ப்ரைவேட் ஜெட்டை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அதை மேபி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமிதாப் பச்சன் சாரோட
ஓன் ப்ரைவேஜ் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. பட் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா உண்மை அது இல்லை. ஸோ இவங்க ப்ரொமோஷனுக்கு போகிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாண் ஜுவல்ஸ் அவங்களோட ப்ரைவேஜெட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதை ஓன் பண்ணது யார் அப்படி விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்ஸ் தான். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஏவியேஷன் பற்றி ப்ரைவேஜஸ் பற்றி கம்ப்ளீட்டாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். டோட்டலாகவே ஏவியேஷன் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.